சாப்பிட்டு போற முறை இருக்குது. போட்டோ 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 சதீஷ் ஜர்னி. இந்த வீடியோ என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அருண்க்கு பர்த்டே. அவன்கிட்ட கேட்டேன் போன் பண்ணி எங்க இருக்க அப்படின்ட்டு. அவன் சொன்ன வீட்டுல தான் இருக்க அப்படின்ட்டு. எங்க போல அப்படின்னு எங்க போல அப்படின்னு சொன்னா, அவன்கிட்ட சொன்னேன் எங்கேயாச்சும் போய் வீடியோ எடுத்துட்டு வரலாம், சும்மா வீட்டில் இருக்கிறதுக்கு வீடியோவாச்சும் ஆயிரும் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டா, அவனுக்கு தெரியாது போறது சர்ப்ரைஸ்ன்ட்டு. இப்போ 2:45 கிட்ட ஆயிட்டு நானும் ஃபுல்லா ரெடி ஆயிட்டேன். இப்ப இங்கிருந்து கிளம்பி எல்லா ஃப்ரெண்டையும் அங்கே வர சொல்லி அங்கே மறுபடியும் லாஸ்ட்ல அவனு ஃபோன் பண்ணி கால் பண்ணி அங்கே அங்கேருந்து போற மாதிரி பிளான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லொகேஷன் வந்து நம்ம உருளம் போறோம், அது பரோட்டா சாப்பிடறதுக்கு. அப்படியே அவனும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அப்படியே வீடியோ எடுத்த மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பரோட்டா சாப்பிட்டுட்டு வேற அங்கேருந்து நேராக தானாபணி பீச் போகிறோம். மும்பையில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பீச். அப்புறம் ரொம்ப பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ண போவாங்க அங்கே. அங்கே போய் அங்கேருந்து அவனுக்கு கேக் வெட்டி சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக நார்மல் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ண மாதிரி போயிட்டு வரலாமே அப்படின்னு தான் பிளானு. டைம் ஆகிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஒரு வாரம் ஆளாக கூப்பிடணும், ஏன்னா எப்படியும் தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் வார வாரம்னு சொல்லிட்டு லேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வேறு அவனையும் 3 மணிக்கு கூப்பிட்டு அவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட முதல் வந்துட்டானா அங்கே பிளான் ஃபுல்லாக சொதப்பிடும். அதனால தான் எல்லாரையும் கூப்பிட்டு கிளம்புற வச்சுக்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே இருங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாட்டி நம்ம சேனலுக்கு வந்தீங்கன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம். செலஸ்டின் ஹோட்டல் அப்படின்ட்டு உருளம்ல இருக்கு. அட்ரஸ் பாருங்க, உங்களுக்கு எழுதிருக்கு. ஷாப் நம்பர் 1 மாரியம்மன் டிசோசா காம்பவுண்ட்னு. உங்களுக்கு இல்லாட்டி அட்ரஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். உங்களுக்கு ஒரு நாள் இந்த இடத்துக்கு வரலாம். நீங்க வாங்க, உள்ள போய் பார்ப்போம். உட்கார்ல போய் உட்கார. உட்கார் உட்கார். வந்துட்டோம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருளம் வந்திருக்கோம். உருளமில் கடை பேர் நான் பார்த்த வெளியே என்னன்னு தெரியல. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அட்ரஸ் அட்ரஸ் எல்லாம் போட்டிருந்தேன். இப்போ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன ஆர்டர் பண்ணுன்னு தெரியல. பாபா தான் பண்ணா. என்னது ஆர்டர் பண்ணியிருந்தேன்? நான் பிளேன் பரோட்டா ஒன்று பண்ணியிருக்கேன். பிளேன் பரோட்டா, கொத்து பரோட்டா, கொத்து பரோட்டா, வேறு கிளி பரோட்டா. கிளி பரோட்டா மூணு இது ஆர்டர் பண்ணியிருக்கோம். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லுவோம். நாங்கள் கொரேகாவில் இருக்கோம். இங்கே வந்தது உருளமில்ல. உருளம் எல்லாம் தமிழ்காரங்க இருக்காங்க. வேறு தமிழ்காரங்க கடையும் இருக்குது. நம்ம கொரேகாவில் அவ்வளோ இல்லை. அப்படி தமிழ் டைப்பாக சாப்பிடலாமே, உருளமில் வந்து ஏதாச்சும் பரோட்டா டைப்பாக சாப்பிடலாமே அப்படின்னு தான் வந்தோம். அதுவும் அருண் பர்த்டேக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல்லாக பார்ட்டியாக தான் தரப்போகிறோம். அதனால் இன்றைக்கி ஃபுல் ஸ்பான்சர் ஆகும் தான். அப்படியே வீடியோ எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு சாப்பிட்டுட்டு ஃபுல் பைசா வந்தால் கேட்ட போகிறான். பார்க்கலாம் எப்படின்ட்டு ஆர்டர் பண்ணிட்டு ஒரு 5-10 நிமிஷம் வருது. ஏல் சாமி, கிள்ளி பரோட்டானா பச்சை கலரில் இருக்குமா இல்லாட்டி கிள்ளி தருவாங்களா? எனக்கு இங்கே வரல.
கிள்ளியாச்சா சூடா இருக்க அது ஃபர்ஸ்ட் சும்மா அவுட் பாக்ஸ்ல இருந்து எடுத்து கொடுத்து நார்மல் பரோட்டா மட்டும் தான் வந்திருக்கு அதுல நாலு தான் இருக்கு இன்னும் ரெண்டு ஆர்டர் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு எல்லாரும் ஒரு பரோட்டா சாப்டர் எல்லாம் வர வர அப்படியே கண்டினியூ சாப்பிட்டே இருக்கலாம் பார்த்துட்டு இருக்கோம் கொண்டு வராங்க ஹாட் பாக்ஸ்ல இருந்து ஆமா ஹாட் பாக்ஸ்ல இருந்து எடுத்து கொண்டு ஈவினிங் வந்த பிரசாத் ஈவினிங் பிரசாத் அப்ப இது நேத்து ஈவினிங் குள்ள வரும் மார்னிங் குள்ள சென்னி மார்னிங் एक प्लेट लेते हैं கமல் மாதிரி கேக்க மதுரைக்கு தானா ஊர் பேரு ஜினு தெங்காசி சதீஷ் அண்ணா இர்ஃபான் ரிவ்யூ பாத்திருக்கா அந்த பார்டர் கொரோட்டா போட்டிருக்கா தெரியுமா ஃபுல்லா பிச்சு போட்டு அது மேல சால்லாம் ஊத்தி ஃபுல்லா சால்லாம் ஊத்தி கொஞ்சம் ஊற போகும் ஃபுல்லா ஊற கொஞ்ச நேரம் வச்சிருவோம் வச்சுட்டு சாப்பிட்டா வேற லெவலில் வரும் போட்டுதான் எங்க ஊர்ல நாங்கள் அப்படிதான் ஏ இல்ல ரிவ்யூ பண்ணதுக்கு முன்னாடி எல்லாம் ஆரம்பிச்சிங்க இதுதான் நம்ம ஏல் ஆளுக்கு ஒரு பரோட்டா சொல்லிட்டு எல்லாம் பிச்சிட்டீங்க இப்போ எப்படி ஒரு பரோட்டா தெரியும் ஊறிட்டு ஊருந்து போகுது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டானா வயிறு பசிக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்து முன்னாடி வச்சிட்டாங்கன்னா அப்படியே வயிறு பசிக்க ஆரம்பிச்சிடும் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம் கொத்து பரோட்டா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் கிள்ளி பரோட்டா சூப்பரா அப்படியே ஊருக்கு டேஸ்ட் ஊருக்கு ஃப்ளேவர் வருது எனக்கு ரொம்ப கிடைக்காது மும்பைலேயே பார்த்தீங்கன்னா தாராவியில் ஒரு இல்லாமல் அப்படி தமிழ்காரங்க இடத்துலலாம் கிடைக்கும் நம்ம இருக்கிறது கோரிகாவில் நம்ம இடத்துல ரொம்ப ரேராக கிடைக்கும் எப்போமாச்சும் வந்து சாப்பிட்ற மாதிரி வரலாம் தமிழ்காரங்களாம் வந்தீங்கன்னா அப்படியே அந்த ஊருக்கு அங்கே டேஸ்ட் வருது அந்த ஃப்ளேவர் ஊரில் சாப்பிட்டு இருக்கு அப்படியே டேஸ்ட் வரும் அடுத்தது கொத்து பரோட்டாவா சதீஷ் இது கொஞ்சம் ஊற்றி ஊற இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம்ல டூ ஃபாலோ நீ சாப்பிடு நீங்களும் சாப்பிடு இது தெரியாம சிக்கன் பாருங்க சால்லாம் சிக்கன் கிடைச்சிது கொத்து பரோட்டா கொத்து பரோட்டா சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குண்டு நான் அவ்வளோ ட்ரை பண்ணது இல்லை நார்மல் பரோட்டா தான் சாப்பிட்ருக்கேன் சூப்பராக இருக்கு கொத்து பரோட்டா பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் அந்த பரோட்டா எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணனால அந்த டேஸ்ட் வேற லெவலில் இருக்குது வேற சால போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு அங்கே சாப்பிட்டா இன்னொரு டேஸ்ட்டாக இருக்கு வெங்காயம் தக்காளி மிளகாய் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க பரோட்டாவையும் பிச்சு பிச்சு போட்டு ஃப்ரை பண்ணியிருக்காங்க செம டேஸ்ட்டாக இருக்குது வேற சாலில் நம்மளுக்கு உள்ள சிக்கனும் கிடச்சிட்டு இங்கே பாருங்க சிக்கனும் கிடச்சிது சிக்கன் சாப்பிட சாப்பிட ஒரு வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குது சால்லாம் நல்லா உரப்பாக இருக்குது வேறு சிக்கன் வரல இருந்துச்சு ரொம்ப கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் சால்லாம் வரும் வெறும் தண்ணி தண்ணியாக இருக்கும் இல்லை நல்லா உரப்பாகவும் இருக்குது அப்படியே ஒரு சாப்பிட்ட ஃபீலிங்கும் வருது சால்லாம் கூட கொத்துப்பாட்ட சாப்பிட நல்லா இருக்கு ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டேன் இல்லை நல்லா இருக்குது நல்லா இருக்குது இன்னும்
நல்லா தான் இருக்கும் இப்படியே முட்டை இருக்கலாம் ஏல் இது எனக்கா சாப்பிடு ஆமா அது வாங்கு அதுதான் ஒரு பரோட்டா காலி என்ன வர வாங்கிக்கலாம் முத்து பரோட்டால முட்டையும் முட்டையும் போட்டுருங்க நல்ல சமையல் ஸ்பைசி பரோட்டா தெரிய மாட்டேங்குது ஏல் இந்த வீடியோ காலியா பாப்பாம்ல நான் வயிறு அறியும் நம்ம வந்து மிஸ் பண்ணுவாங்க ரெண்டு மூணு பேர் மிஸ் பண்ணாங்க வீடியோ வந்து பை கிள்ளி பரோட்டா பண்றேன் முட்டை அந்த வீட்டில் பண்ண மாதிரி டேஸ்ட் இருக்கு வேறு இலையில வேறு வச்சு கொடுத்துருக்காங்க அதில் ஒன்றும் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இலையில வச்சு சாப்பிட்டோன்னா ஒன்றும் டேஸ்ட் இருக்கும் இந்த டைமில் ஒரு ரேப்பு ஏல் மேக்ஸன் வீடியோ வைரல் ஆயிடுச்சு ஏல் மேக்ஸன் தெரியுமா இருக்கணும் சொல்லலாம் ஏல் லிரிக்ஸ் ஸ்டோரி ஆயிரும் அவனே எங்க இருந்தா திருப்பி எடுத்துட்டு ஏல் ஏல் ஜீனு இன்னைக்கு ஒரு ரேப்பு ஏல் ஹிப்ஹாப் தமிழ மாதிரி நீ ஃபேமஸ் ஆயிட்டனா எனக்குடிக்கணும் எப்படி சேலை கட்டுற மாதிரி மடிக்கும் அப்போ சாப்பிட்றதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது வாய்ப்பில் போனேன் ஃபுல் வாய்ப்பில் நிறைஞ்சிடுது நான் ஃபஸ்ட் வாட்டி தான் சாப்பிட்டேன் ஏன்னா அரை ஹாஃபா முட்டை தின்னதே இல்லை ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் இது தின்னுங்கிறது எனக்கு ஒரு மாதிரி இல்லை ரெண்டு சைடும் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு உடலில் லைட்டாக இருந்துச்சு ஒன்றரை மாதிரி ஆனால் அப்படியே போயிட்டு அப்படியே இப்படியே ஃபஸ்ட் வாட்டி சாப்பிட்டதால அப்படி இருக்கு போக பண்ணிட்டே தான் அப்படி எக்ஸ்பீரியன்ஸும் ஆகிடுது அதில் ஒரு இதுவும் தெரியாது டேஸ்ட் ஆனால் செம்மையாச்சு மேலே பெப்பர் ரிப்பர் போட்டு வேறு லெவலாக இருந்துச்சு டேஸ்ட்டு நீங்கள் இங்கே வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஆஃப் என்ன இருக்குது பாபா தமிழும் வரமாட்டேங்கி ஹிந்தியும் வரமாட்டேங்கி போக தெரியுதுல அப்படியே எல்லாத்தோட சூப்பரா இருக்கும் இந்த மூணுல இதுதான் பெஸ்ட் நார்மல் பரோட்டா கொத்து பரோட்டா கிளி பரோட்டா கிளி பரோட்டா வேறு லெவலாக இருக்குது ஃபுல்லாக இலைக்கு உள்ளே வச்சு அதுக்கு மேலே ஆம்லேட் அதுக்கு மேலே முட்டை அதுக்கு மேலே பரோட்டா அதுக்கு மேலே வெங்காயம் தக்காளி தக்காளி போட்டு சிக்கன் பீஸு வேறு லெவலில் பண்ணிக்கோங்க அப்புறம் இலையை மூடி அதுக்கு மேலே சில்வர் பேப்பர் மூடி அதுக்கு மேலே இன்னொரு இலையை போட்டு சுற்றி போட்டு மறுபடியும் சூடு பண்ணிப்போங்க நினைக்கிறேன் லாஸ்ட்டில் மறுபடியும் சூடு பண்ணி ரெண்டு வாட்டி சூடு பண்ணிக்கோங்க நல்லா திறந்த உடனே அப்படியே புகை புகையே வந்து பாக்கறிக்கே நல்ல ஸ்பைசியா வெங்காயம் நிறைய போடுறாங்க அப்பதான் அந்த டேஸ்ட் வரும் சால்தான் உரப்பா இருக்கு ஊர் நாட்டுக்கு ஆத்தென்டிக் ட்ரெடிஷ்னல் ஃப்ளேவர் அப்படி டேஸ்ட் வருது
அதாவது மும்பையில ரொம்ப ரேரா கிடைக்கும் போது இப்படி சாப்பிட்டோம்னா டேஸ்ட் செமையா இருக்கும். ரொம்ப நாள்களை சாப்பிட்டாலும் ஒரு வேற லெவல் ஃபீல் வரும். பரோட்டா பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்பியா இருக்கு, நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. பொரிச்ச பரோட்டாவோ பொரிச்ச பரோட்டா, நார்மல் பரோட்டா இல்லை, பொரிச்ச பரோட்டா கிறிஸ்பியா இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கிள்ளி பரோட்டா பெஸ்ட், கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. சாப்பிட்டாச்சு, நல்ல வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு, வேற லெவலாக இருந்துச்சு டேஸ்ட். உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக வரலாம். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், சாப்பிட்ற வீடியோ. ஆனால் வீடியோ எனக்கு கண்டினியூ ஆகும். இங்கேருந்து நாங்கள் தானா பண்ணி போகிறோம், அங்கே போய் அருணுக்கு கேக் வெட்டி அங்கே கொஞ்சம் செலிப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் அது வேற வீடியோவில் வரும், ஏன்னா இந்த வீடியோ லென்த் வந்து ரொம்ப லாங் ஆகிட்டு. அதனால தான் அது மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சதீஷ், பை.